கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 10:21. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய புகழ்ச்சி எது? நம்முடைய சுயநீதியா, இல்லை நம்முடைய வைராக்கியமா, இல்லை நம்முடைய பரிசுத்தமா, நம்முடைய விடாமுயற்சியா, அல்லது கடவுளுக்காக நாம் சாதித்த சாதனைகளா? எது நமது புகழ்ச்சி? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி. ஏன் அவரே உன் புகழ்ச்சி? காரணம் என்ன? தொடர்ந்து வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இந்த பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. பிரியமானவர்களே, உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களுக்குள்ளும் மாபெரும் மாற்றங்களை அவர் செய்தார். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அதன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ, விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார் என்று கலாத்தியர் 3:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே எந்தவித நற்பண்புகள் நம்மிடம் காணப்பட்டாலும், அந்த பண்புகள் நம்மிடம் உருவாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து நம்மை புது சிருஷ்டியாக்க சிலுவைக்கு கடந்து சென்றாரே நமது அருமை இரட்சகர். அவரே நமது புகழ்ச்சி. பிரியமானவர்களே, நமது கிரியைகளின் நிமித்தம் அல்லாமல் தமது இரக்கத்தின்படியே நம்மை இரட்சித்தாரே, அவரே நமது புகழ்ச்சி. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, அவரே உங்கள் புகழ்ச்சி. உங்களை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நமக்காக சிலுவையில் அவர் தரித்திரரானாரே, அவரே நம் புகழ்ச்சி. பிரியமானவர்களே, உங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்து அவர் தழும்புகளால் உங்களை குணமாக்கினாரே, அவரே உங்கள் புகழ்ச்சி. நமக்காக சொந்த குமாரனை சிலுவைக்கு அனுப்பினாரே பிதா, அவரே உங்கள் புகழ்ச்சி. நமக்காக சிலுவைக்கு வந்தாரே இரட்சகர், அவரே உங்கள் புகழ்ச்சி. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய புகழ்ச்சி யார்? நம்முடைய சுயநீதியா, இல்லை நம்முடைய வைராக்கியமா, இல்லை நம்முடைய பரிசுத்தமா, நம்முடைய விடாமுயற்சியா, அல்லது கடவுளுக்காக நாம் சாதித்த சாதனையா? எது நமது புகழ்ச்சி? உங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் புகழ்ச்சி. இந்த காலை வேளையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய கடவீர்கள். எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கிற அந்த தேவனுக்கே அந்த புகழ்ச்சி. நம்மை உருவாக்கின அந்த தேவனுக்கே அந்த புகழ்ச்சி. தாயின் கருவில் நம்மை முன்குறித்து நம்மை அவரது சார்பிலே அவர் வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தில் இம்மட்டுமாய் நடத்தி வந்தாரே. எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் மரித்து போயிருக்கக்கூடும், நாம் அழிந்து போயிருக்கக்கூடும், நாம் வெட்கப்பட்டு போயிருக்கக்கூடும், நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடும். அந்த இடத்திலெல்லாம் நம்மை அற்புதமாக நடத்தி வந்தாரே இந்த இயேசுவே நம்முடைய புகழ்ச்சி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவர் நம்மேல் வைத்த அளவில்லாத அன்பினால் கிடைத்த ஒரு மாபெரும் ஈவு. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய புகழ்ச்சி. கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அவரை எப்பொழுதும் மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். உன்னதத்தில் இப்பொழுது வாசமாயிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தி தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் பிதாவிடத்தில் கேட்டு பழகுங்கள். பிரியமானவர்களே, அதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் புகழ்ச்சியாக, அவருடைய நாமத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துங்கள். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த இரட்சகரை நீங்கள் புகழ்ந்து பேசுகிற பொழுது, அவரை புகழ்ந்து பாடுகிற பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது, நிச்சயமாகவே
இன்னும் உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் அறிந்து இந்த உலகத்தை ஜெயிக்க ஒரு மாபெரும் வழியை இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் அவர் உண்டாக்குவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, அப்பா பிதாவே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா புகழ்ச்சியும் உமக்கே அப்பா. எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. எல்லா கனத்துக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. உமை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய சமூகத்தண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த புது வருஷத்தில் அப்பா சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்த வருஷத்தில் காணாத அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் காணட்டும் சுவாமி. எஸ்டாடி, இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகட்டும், அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய வழிகள் உண்டாகட்டும். மகிமையாய் நீர் உம்முடைய பிள்ளைகள் மேலே நீர் வீற்றிருப்பீராக, மகிமையாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக அப்பா. மகா இரக்கமுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய இதுவரை தொடர்ந்து வந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிந்து போகட்டும். இருளின் ஆதிக்கங்கள் இந்த நாள் முதலாய் பின்வாங்கி போகட்டும். ஒன்று உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் முன்னும் பின்னுமாக நீரே இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராகப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தொட்டு சுகமாக்கக்கூடிய என் தேவன் அப்பா. தீராத வியாதிகள் என்னும் மாறவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடும் கண்ணீரோடும் இருப்பார் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் உம்முடைய கரம் மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும், மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை வணையட்டும், புதிய உறுப்புகள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய சரீரத்திலே தொடுதல் உண்டாகிற பொழுது ஒரு புதிய சிருஷ்டிப்பு அங்கே உண்டாகட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்கப்பா. உங்கள் பலத்தால் இடைக்கட்டுங்க சுவாமி. சோர்ந்து போகிறவர்களுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறீர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனப்பா. எங்கள் கண்மலையாகிய எங்கள் கிறிஸ்து இயேசுவே, நீரே எங்கள் அஸ்திபாரமாக இருக்கிறீரப்பா. மகா இரக்கமுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே, இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வார்த்தையினால் தேற்றுவீராக. எஸ்டடி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கனப்படுத்துவீர், மகிமைப்படுத்துவீர் அப்பா பிதாவே. உம்முடைய நாமம் எங்கும் செல்ல உம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆகாது என்ற தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற என் தேவனே, இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு புதிய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளையும் அநாதைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிற என் தேவன் அப்பா நீங்கள். அமராஜா, நீர் விசாரிப்பீராக. இந்த காலை வேளையிலும் எனக்கென்று யாருமே இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறீங்க நான் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நீங்கள் சொல்கிறீங்க சுவாமி. கேட்கிற பிள்ளையோட இருதயத்தில் இந்த வார்த்தை ஆழமாக பதியட்டும், உன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். நான் உன் கரங்களை பிடித்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று இந்த காலை வேளையிலும் கேட்கிற பிள்ளைகளை பார்த்து நீர் பேசுகிறீர். உமக்கு நன்றி அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இயேசுவே, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையையும் நான் ஆசீர்வதிப்பேன். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். அமராஜா இயேசுவே, மகிமையான உடைய வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத உடைய கிருபை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும் அப்பா. ஒரு புதிய மகிழ்ச்சி உண்டாகட்டும், புதிய சந்தோஷம் உண்டாகட்டும் சுவாமி. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற என் தெய்வமே, குறைவுள்ளவைகளை நிறைவாய் மாற்றுகிறவர் நீங்கள் ஒருவர் தான்ப்பா. அம்மாராஜா, உமை அண்டி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. இந்த நேரத்திலும் உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் அதிகமதிகமாய் சூரியனைப் போல, நடுப்பகலில் உள்ள சூரியனைப் போல பிரகாசிக்கச் செய்யுங்க சுவாமி. மங்கி எரிகிற திரியை அணையாத என் தெய்வமே, மீண்டுமாய் உம்முடைய பிள்ளைகளை வணைந்து உருவாக்குங்க. அமராஜா, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதையும் அப்பா உம்முடைய கரத்தில் தருகிறேன் சுவாமி.
கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அந்த நாள் மாறட்டும் அப்பா. இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வருஷம் முழுவதுமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய அளவில்லாத இயேசுவே நிறைவையும் பிள்ளைகள் பெற்று கொண்டவர்களாய் உமக்கென்று சாட்சியாய் நிற்க நீர் உதவி செய்வீராக. ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமல்லப்பா. எஸ்டடி, உமை அண்டிக் கொள்ளுகிறவர்களை நீர் அரவணைத்துக் கொள்ளுகிறீர். ஆசீர்வதிங்க. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் இந்த காலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வாசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் என்ன இன்னும் அநேக வேளாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடன் வாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்க